இல்லறத்தானுக்கு உள்ள கடமைகளை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அடுத்து இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. ஆற்றின் சொல்லாமல் நல்லபடி அவனுக்கு முத அவன் விரும்பும்படி அவனை அள்ளி கொடுப்பதில்லை. ஏன்னா வள்ளுவன் அவ்வளோ பெரிய அவன் விஷயம் தெரிஞ்சா இல்லையா? ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்க நெறினான். அள்ளி கொடுக்கக்கூடாது. ஆற்றின் அளவறிந்து ஈக உன்னுடைய வலிமை என்ன, எந்த அளவுக்கு உதவி செய்யலாம் என்பது பார்த்து செய்யணா. அள்ளி கொடுத்துற கொடுன்னு அள்ளி கொடுவோம் அப்படின்னு சொல்ல மாட்டான். வகுத்து செய், பகுத்துண்டு பள்ளி உருவம்பதுண்ணா. இறத்துல இன்னாதில்லை அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும், அது நீட்டிட்டு போகக்கூடாது. சுருக்கிட்டு வா, சுருக்கிற அதுக்கு தான் நமக்கு சுருக்கிறோம். அது மனசு சொல்லுது, சுருக்கு சுருக்கிக்குன்னு சொல்லுது. ஆகவே இல்லறத்தானுக்குள்ள கடமை, சான்றோன் பக்தன் ஞானிகள் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் உனக்கு புண்ணியம் சேரும். அவ்வப்போது அவன் சொல்லுவான், அப்படி என்ன யார் தவறு செய்கிற, தேவையில்லாமல் வீடு கட்டுற, என்ன கையில் பணம் இருக்குது, நீ பாட்டில் அப்படி வீடு கட்டிய, இது தேவையில்லைன்னு சொல்லுவான். நீ தவறு செய்யும் போதெல்லாம் தடுத்து மனைவி மேலே சந்தேகப்படுவான். ஏப்பா நல்ல பொண்ணாடா, ஏன்ப்பா அவன் மேலே சந்தேகப்பட்டு இப்படி கொடுமை விஷயமா? அப்போ அவ்வப்போது அறிவுரை சொல்லுவான். ஞானிகளுக்கும் பக்தர்களுக்கும் அன்னதானம் செய்தால் புண்ணியம் சேரும். சான்றோன் இருந்தால் அறிவுரை சொல்லுவான். மிகப்பெரிய அரண் இந்த மூன்று பேரும். ஆகவே இல்லறத்தானுக்கு இந்த மூன்று பேர் அவசியம். அதான் இயல்புடைய மூவருக்கும் இந்த மூன்று பேரும் இருந்துக்கிட்டே இருப்பான். உலக தோன்றுவர் இன்னும் உலகம் அழியிற மட்டும் இந்த மூன்று இயல்பு இயல்பு சான்றோர் இருக்கதான் செய்வான், பக்தன் இருக்கதான் செய்வான், ஞானி இருக்கதான் செய்வான். இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. ஆற்றின்னு சொல்லாமல் ஆற்றுதல் செயல்படுது, நல்லபடி செயல்படு உனக்கு பாதுகாப்புண்ணா. அடுத்து என்ன செய்தான், இன்னும் என்ன எனக்கு கடமைன்னு கேட்டான். வள்ளுவனை போய் ஒரு இல்லாததான் சரியா ஒத்துக்கிட்டேன்யா, பக்கத்து வீட்டில் ஒரு பக்தன் இருக்கிறார், மூன்றாவது தெரு ஒரு சான்றோன் இருக்கிறார், நாலாவது தெருவில் ஞானி இருக்கிறார், புரிஞ்சுக்கிட்டோம், நான் போய் அவங்களோட சந்தித்து ஆசி பெற்றுக்கிறேன், அடுத்து எனக்கு என்ன கடமைன்னு கேட்டான் வள்ளுவனை போய் இல்லாததான். துறந்தார்க்கும் அவன் ஞானின்னு சொன்னார். இங்கே துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் துறவுனா பொருளறிந்து துறக்க துறவு மேற்கொள்ள வேண்டும். எதை காவி கட்டுவது துறவு இல்லை. துறவு எதுக்கு மேற்கொண்டேன்னு கேட்டால் பதில் சொல்லணும். அவன் ஏப்பா காவி கட்டின எதுக்குன்னா, ஜென்மத்தை கடத்திட்டுறேன். ஜென்மத்தை கடத்திட்டதுக்கு என்ன உபாயம்னு கேட்டான். முற்று பெற்ற முனிவனுடைய திருவடியை நான் பூஜிக்கிறேன். திருவடியை பூஜை செய்யறதுக்கு எதுக்குன்னா, நீ அடைந்த பேரின்பத்தை அடியன் அடைந்து கொள்ள வேண்டும். பொல்லாத காமதேகம் என்னை வஞ்சிக்கிறது. இடைவிடாவது தொடர்ந்து வருகின்ற பிறவியை வெல்லுவதற்கு நீ அருள் செய்வ நான் ஆசானை கேட்கிறேன். ஷபாத் மகனே, அதாண்டா துறவு. எதை காவி கட்டிட்டு வெளியே வருவதில்லை. காவி கட்டிட்டு வெளியில் வருது யாரோரோ வர்றான், அதெல்லடா துறவு. துறவு என்பது ஜென்மத்தை கடத்தேற்றுவதற்காக துறவு மேற்கொள்ளணும். அதுக்கு என்ன உபாயம், எவன் ஜென்மத்தை கடத்தேற்றினானோ, எவன் பிறவியை உடைத்தெறிந்தானோ, எவன் மரண விழா பெறுவால் பெற்றானோ. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.